கும்பாரத்தி நடைபெறுகிறது. பாபாவிற்கு கருவறையில் கும்பாரத்தி நடைபெறுகிறது. பாபாவிற்கு கருவறையில் கும்பாரத்தி நடைபெறுகிறது. சிவராமபுரம் சிவராமபுரம் கும்பாரத்தி எடுக்கப்பட்டது. பாபாவிற்கு பஞ்சம் பஞ்சாரத்தி பஞ்சமுகாரத்தி பாபாவிற்கு கருவறை பஞ்சமுகாரத்தி எடுக்கப்படுகிறது. குருவாயில் குருவினை சிவராமபுரம் சிவராமபுரம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் 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 கடந்த 9 ஆண்டு காலமாக இந்த கஞ்சி வார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. கடந்த 9 ஆண்டு காலமாக இந்த கஞ்சி வார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. கடந்த 9 ஆண்டு காலமாக இந்த கஞ்சி வார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. குருவாழ்க குருவே சிவராமபுரம் கடந்த 9 ஆண்டு காலமாக இந்த கஞ்சி வார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. சிவராமபுரத்தில் நம்ம பாபா கோயிலில் மட்டும்தான் இந்த கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படும். மற்ற வாரங்களில் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. கடந்த 9 ஆண்டு காலமாக இந்த கஞ்சி வார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. குருவாழ்க குருவே துணை சிறப்பான அன்னதானமும் வழங்கப்படுகிறது.
கடந்த 9 ஆண்டு காலமாக இந்த பணி இந்த கஞ்சிவார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. மாதத்தின் முதல் வாரம் அரிசி கஞ்சி, மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி, மற்ற வாரங்களில் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. சிறப்பான அன்னதானமும் வழங்கப்படுகிறது. கஞ்சி பார்சலாகவும் வழங்கப்படுகிறது. கஞ்சி வந்து பார்சலும் வழங்கப்படுகிறது. கஞ்சி வந்து பார்சலும் வழங்கப்படுகிறது. சிறப்பான அன்னதானம் நடைபெறுகிறது. கஞ்சி வார்க்கப்படுகிறது. கஞ்சியை நீங்கள் வாங்கி செல்லலாம். இந்த சிவராமபுரத்தில் மட்டும்தான் இந்த கஞ்சி வார்க்கப்படுகிறது. கடந்த 9 ஆண்டு காலமாக இந்த கஞ்சி வார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. மற்ற வாரங்களில் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல், சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல், சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல். உருவாங்க குருவேத்துணை. சாய் தொண்டர்கள், சாய் தொண்டர்கள், குரு வாழ்க குருவே துணை. சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல். ஆமாம், மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. மற்ற வாரங்களில் அரிசி கஞ்சி வார்க்கப்படும். மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. மற்ற வாரங்களில் அரிசி கஞ்சி வார்க்கப்படும். மற்ற வாரங்களில் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. சிவராமபுரம், சிவராமபுரம். குருவாழ்க குருவேத்தினர். சிவராமபுரம், சிவராமபுரம். வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படும். சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல், சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல். குருவாழ்க குருவேத்தினை. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. மற்ற வாரங்களில் அரிசி கஞ்சி வார்க்கப்படும். சிறப்பான அன்னதானமும் நடைபெறுகிறது. சிவராமபுரம் குருவாழ்க குருவே துணை. கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. 105 அடி உயரம் உள்ள ஆஞ்சநேய திருக்கோயில் இங்கு உள்ளது. 105 அடி உயரம் உள்ள ஆஞ்சநேய திருக்கோயில் இங்கு உள்ளது. பாடகச்சேரி ராமலிங்க சுவாமி கோயிலும் உள்ளது. பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலும் இங்கு உள்ளது. பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலும் உள்ளது. ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்ய கணபதி இங்கு உள்ளார். ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்ய கணபதி இங்கு உள்ளது. குருவாழ்க குருவே துணை. நீங்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைக்கும் பொழுது உங்களுக்கு அழைப்பு வந்துவிடும். இந்த சிவராமபுரத்தில் காலடி வைக்கும் பொழுது நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பு கிடைக்கிறது. சீரடி செல்லும் வாய்ப்பு நடைபெறுகிறது. சீரடி செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சிவராமபுரத்தில் காலடி வைத்த பிறகே உங்களுக்கு சீரடி செல்லும் வாய்ப்பு கிடைக்கிறது.
சீரடி செல்லும் வாய்ப்பு பாபாவை நேராக போய் பார்த்துருவாங்க. அவருடைய இருக்கிறத்தில் பிறப்பிடத்தில் குருவாழ்க குருவே துணை. குருவாழ்க குருவே துணை. கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயில் உள்ளது. 105 அடி உயரம் உள்ள ஆஞ்சநேய திருக்கோயில் உள்ளது. நீங்கள் குருவாழ்க குருவே துணை. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? நீங்க பாக்குறீங்களா? வீடியோ பண்ணி பாக்குறீங்களா? நல்லா இருக்கா? குருவாழ்க குருவே துணை. குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக இங்கே பாலாபிஷேகம் செய்யலாம். சிவராமபுரத்தில் பாபாவுக்கு நேரடியாக நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம். கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம். கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம். ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்ய கணபதி. ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்ய கணபதி. குருவாழ்க குருவே துணை. குருவாழ்க குருவே துணை. ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்ய கணபதி. குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் சிவராமபுரம் சாமி கும்பிடுறாலும் வேலை இருக்கு. குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் வேப்ப மரம், அரச மரம், காண கிடைக்காத மருத மரம். குருவாழ்க குருவே துணை.